அன்பான தொலைக்காட்சி நேயர்களுக்கு இந்த நாளிலே ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நாளிலே கர்த்தருடைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இறைவன் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக நான் திருமறையிலே தியானித்துக் கொண்டிருக்கும் போது யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 8வது அதிகாரத்தின் முதல் 11 வசனங்கள் என்னுடைய சிந்தனையிலே வந்ததோ. அங்கே முதல் வசனம் சொல்லுகிறது, இயேசு ஒலிவமலைக்கு போனார். அப்படி போனவர் 2வது வசனம் சொல்லுகிறது, மறுநாள் காலையில் அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்திலே வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அந்த சூழ்நிலையில வெபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்திலே கொண்டு வந்து அவளை அவர்கள் நடுவிலே நிறுத்தினார். அங்கிருந்து சமய தலைவர்களும் சமுதாய தலைவர்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். மற்ற சுவிசேஷங்களிலே நான் வாசிக்கும் போது எப்படி வாசிக்கிறேன் தெரியுமா, இயேசு மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். அச்சூழ்நிலையில அங்கே ஒரு கூட்டம் என்றால் நாம் என்ன செய்வோம், ஓடி போய் பார்ப்பதற்கு ஆசைப்படுவோம். அப்படித்தானே இப்பொழுதெல்லாம் எனக்கு பயமாக இருக்கிறது. 2 சக்கர வண்டியிலே எங்காவது வெளியிலே போய் நம் மீது வேறு வாகனமோ அல்லது நாம் வேறு வாகனத்தின் மேலோ மோதி கீழே விழுந்து விட்டோம் என்று இருங்கள். அச்சூழ்நிலையில கூட்டம் வருகிறதோ அல்லவோ, எனக்கு உதவி கிடைத்ததோ கிடைக்கவில்லையோ, என் கையிலே என்ன இருக்கிறது, என் கழுத்திலே என்ன இருக்கிறது, அல்லது என்னுடைய பிள்ளையோ என்னுடைய மனைவியினுடைய கழுத்திலே என்ன நகைகள் இருக்கிறது, இதை கலட்டிக் கொள்வதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. அங்கே ஒரு கூட்டம், இயேசு மலையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருக்கின்ற இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டே வருகிறார். என்ன பார்க்கிறார் தெரியுமா, பரிதாபமான நிலைமையை அவர்களிலே பார்க்க, கூக்குரலாயிருக்கிறது, யாரோ அலறுகிறார்கள், அலறுகிற சத்தம். இறங்கி வந்து கொண்டே அங்கே பார்வையை செலுத்துகிறார். அங்கு ஒரு கூட்டம், யாரோ ஒருவரை அடித்து இழுத்து கொண்டு வருகிறார்கள். இழுக்க இழுக்க அந்த அடிபட்ட அந்த மானிட வர்க்கம் அங்கே திமிர் பிடித்து வலியினால் கத்தி கொண்டு அப்படியாக வரும்போது அவர்கள் இழுத்து வந்தார்கள். யாரை இழுத்து வருகிறார்கள் தெரியுமா, ஒரு பெண்ணை இழுத்து வருகிறார்கள். இழுத்து வந்தவர்கள் கைகளில் எல்லாம் பெரிய பெரிய கல்லை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா, அவர்களுடைய முற்பிதாவாக, அவர்களுடைய முன்னோடியாக, அவர்களுடைய தீர்க்கு தரிசியாக, அவர்களுடைய தலைவனாக, அவர்களை பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் என்கின்ற தேசத்திற்கு வழி நடத்துவதற்கு கர்த்தரால் நியமிக்கப்பட்டதான மோசே அவர்களுக்கு சொல்லி இருக்கிறான். என்ன சொல்லி இருக்கிறான் தெரியுமா, மோசே என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா, ஒருத்தியை நீ விபச்சாரத்திலே பிடித்து விட்டால் அவளை எல்லாரும் கல்லெறிந்து கொல்ல வேண்டும், அதுதான் தண்டனை. இப்பொழுது இவர்கள் அன்பின் சொருபியாக, அன்பின் உருவமாக, அன்பின் போதனையாளராக வந்திருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை குற்றம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவரை அவமானப்படுத்த வேண்டும், அவருடைய அறிவை கேள்விக்குறியாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இங்கே விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள். 4வது வசனம், இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். ஒரு கேள்வி எனக்கு அடிக்கடி வருகிறது இந்த குறிப்பிட்ட பாகத்தை வாசிக்கும் போது, இந்த பெண் ஒரு ஆண் இல்லாதபடி எப்படி விபச்சாரம் செய்திருப்பாள். இங்கே ஒரு பெண்ணை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிறுத்தி, போதுகரே இவளை நாங்கள் கையும் மையுமாக பிடித்திருக்கிறோம் விபச்சாரத்தில். 5வது வசனத்தில் சொல்கிறார்கள், இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்திலே நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர், ஏ கல்லெடுத்து அடிக்காத என்று சொல்லிவிட்டால் நீ மோசேயினுடைய நியாயப்பிரமாண வசனங்களை கீழ்ப்படிய வேண்டாம் என்று எங்களுக்கு சொல்லுகிறீர் என்று சொல்லிவிட வேண்டும். மோசே சொன்னது போல கல்லெறிந்து கொன்றுவிடு என்று சொல்லிவிட்டால் நீர் அன்பின் தெய்வம் என்று சொல்லுகிறீரே என்று சொல்லிவிட வேண்டும். தர்ம சங்கடமான நிலைமை. எனக்கு விருப்பமான வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள், அவர் தெய்வம், இயேசு கிறிஸ்து மண்ணிலிருந்து மனிதனை படைத்திருக்கின்ற தெய்வம். அவரிடத்துல பாருங்கள், இவர்களுடைய அறிவுத்திறமையை காட்டுவதற்காக சமய தலைவர்களும் சமுதாய தலைவர்களும் ஒரு கூலிப்படையை தங்களுக்குள்ளாக வைத்துக் கொண்டு சண்டை போடுகிறவர்களாக வந்திருக்கிறார்கள், குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாக வந்திருக்கிறார்கள், அவருக்கு அவமானத்தையும் நிந்தையையும் அவரை ஒரு முட்டாள் என்று அறிவிக்கின்ற நோக்கத்திலே வந்தவர்கள். விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெண்ணை கைகளிலும் கால்களிலும் கட்டோடு, பாதி உடம்பு கிழிஞ்சதாக, பாதி துணி கிழிந்து போனதாக, வெக்கத்தையும் அவமானத்தையும் நிந்தையையும் மரண பயத்தையும் அவள் மேல் சுமத்தி
சமுதாயத்தின் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். அச்சமயத்தில் இயேசு என்ன சொன்னார் பாருங்கள், அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்காக காரணத்தை உண்டாக்கும்படி அவர்களை இப்படி கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் உங்களில் ஏழாவது வசனம் சொல்கிறது, அவர் நிமிந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லறிய கடவன். என்னப்பா சொன்னார் இயேசு, அந்த அம்மா கூட விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு மனிதன் இருப்பான் அல்லவா, அவன் எங்கே என்று நினைக்கிறீர்கள்? அவன் எங்க இருந்தான் தெரியுமா? அந்த கூட்டத்தோட சேர்ந்து அவனும் கல் எடுத்துக்கிட்டான். கல்லெடுத்து அடிச்சு கொல்லணும். இப்போ மோசே சொல்லி இருக்கிறார், நியாய பிரமாணத்தின்படி இவள் கல்லெறிந்து சாக வேண்டியவள், இவளை விபச்சாரத்திலே விபச்சாரி ஆக்கின பொறுப்பு யாருக்கு சொந்தம்? அந்த மனிதனுக்கு. அவன் கல்லை வச்சுட்டு அவன் நிக்கிறான், முதல்ல அடிக்கிறான். நாம் வாழுகிற சமுதாயத்துல அப்படித்தானே இருக்கிறது நண்பா. சகோதரனே சகோதரியே, சகோதரனே சகோதரியே, நம்மைக்கு குடிப்பழக்கத்தை கற்றுக் கொடுத்தவர்கள், நமக்கு புகைப்பிடிக்க கற்றுக் கொடுத்தவர்கள், நமக்கு கஞ்சா கற்றுக் கொடுத்தவர்கள், நம்மை விபச்சாரியாக்கினவர்கள், விபச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு நம்மை பழக்குவித்தவர்கள் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? தருதலை உங்க அப்பம் பேச்ச கேட்கல, உங்க அம்மா பேச்ச இப்படி சொல்லவில்லையா? அங்கேயே இருந்த சமுதாயத்தில் அந்த பெண்ணோடு விபச்சாரத்தில் ஈடுபட்டவன் கல்லை எடுத்துக்கொண்டு அடிக்க வருகிறான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நான் ரொம்ப நல்லவன், என்னை போல யோகியன் இந்த உலகத்திலே இல்லை. நிறைய மக்கள் இன்றைக்கு அப்படி செய்கிறார்கள், நிறைய சமய தலைவர்கள் அப்படி செய்கிறார்கள், நிறைய சமுதாய தலைவர்கள் அப்படி செய்கிறார்கள், நிறைய அரசியல் தலைவர்கள் அப்படி செய்கிறார்கள், நிறைய நீதிமன்றங்கள் அப்படி செய்கிறதோ, சமுதாயத்திலே நல்லவர்கள் போல காட்டுவதற்கு. எனக்கு திருமறையிலே ஒரு வாசகம் ஞாபகத்திற்கு வருகிறது, மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் வானம் பூமி படைத்த தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். பார்த்தவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாயிருக்கும். இருதயமானது திருக்கு உள்ளதும் மகா கேடு உள்ளதுமாயிருக்கிறது. அருமையான சகோதரனே சகோதரன், உள்ளங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற இயேசு, அந்த மக்கள் குற்றம் சாட்டுவதற்கு வந்த மக்களை பார்த்து கொண்டிருக்கிற இயேசு தரையிலே எழுத ஆரம்பித்தார். என்ன எழுதியிருப்பார் என்று நினைக்கிறீர்கள்? ஆறாவது வசனம் சொல்கிறது, இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். எட்டாவது வசனம் சொல்கிறது, அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். என்ன சொல்லி சொன்னார்? உங்களில இங்கு நின்று கொண்டிருக்கின்ற உங்களில, இந்த நாளினுடைய செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களில, இதுவரை பாவமே செய்யாதவர்கள் முதலாவது கல்லை எறியுங்கள் என்று சொல்லிவிட்டு தரையிலே எழுதினார். என்ன எழுதியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன் தெரியுமா? ஏனடா டேய், நீதானடா இவளோடு கூட விபச்சாரத்தில் ஈடுபட்டாய், நீயே கல்லை எடுத்துக்கொண்டு அடிக்கிறேன் என்று சொல்லி வந்து மக்கள் மத்தியில சமுதாயத்தின் மத்தியில நல்லவன் என்று சொல்லி நற்சாட்சி பெற வந்திருக்கிறாயே, உன்னுடைய நிலைமை எனக்கு தெரியாதாடா. அவர் என்ன எழுதியிருப்பார் தெரியுமா? நான் நினைக்கிறேன், அருமையான மத தலைவனே, சமுதாய தலைவனே, உனக்கு ஒரு நியாயம் இன்னொருவனுக்கு ஒரு நியாயம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, உன்னை பற்றி எனக்கு தெரியும். அவர் எழுத ஆரம்பித்தார். திருமறையில இப்படி சொல்லப்பட்டிரு, அவர்கள் அவர் சொன்னதை கேட்டு தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்ட பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராக போய்விட்டார். கடவுள் மனசாட்சின்ற ஒரு நாயை வச்சிருக்கிறார். எதற்காக தெரியுமா? நீ தவறு செய்யும் போது உன்னை எச்சரிப்பதற்காக, உன்னை எச்சரிப்பதற்காக அந்த மனசாட்சி குத்த ஆரம்பித்து ஒவ்வொருவராக கல்ல கீழே போட்டு போயிட்டே இருந்தார். இயேசுவோ தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவிலே நின்று கொண்டிருக்கிறாள். அவளுக்கு என்ன பயம் தெரியுமா? இதுவரை இந்த சமுதாயத்திலே நடந்ததான நியாய தீர்ப்புகளை பார்த்த அவள், என்னை இவர் நிச்சயமாக நிச்சயமாக மோயீசனுடைய வாக்கின்படி என்னை தண்டிக்கப் போகிறார் என்று சொல்லி அவள் ஏங்கி காத்து கொண்டிருக்க, இயேசு நிமிர்ந்து, பத்தாவது வசனத்தில் இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் அங்கு காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். இயேசு பேசுகிற தெய்வம். யாரோடு பேசுகிறார்? சமுதாயத்தால் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டிருக்கின்ற ஒருத்தியோடு, விபச்சாரி என்று சொல்லி அடைமொழியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவளோடு, கொலை குற்றத்திற்காக கல்லெறிந்து கொல்லப்படுவதற்காக சமுதாயத்திற்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றவளோடு, இனி எதிர்காலம் இல்லை என்று ஏங்கி தவித்து உள்ளுக்குள் புழுங்கிக் கொண்டிருக்கிறவளோடு இயேசு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ஸ்திரீயே
ஒருவனும் உன்னை குற்றவாளி என்று தீர்த்து உன்மேல் கல்லை அடிக்கவில்லையா? அவள் என்ன சொன்ன? இல்லை ஆண்டவனே. அப்பொழுது இயேசு அவளை நோக்கி 11வது வசனத்தில், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. இயேசுவினிடத்திலே வந்தபோது உன்னுடைய பலவீனத்தை பார்த்து, இயேசுவினிடத்திலே வந்தபோது நீ விழுந்து போன நிலைமையை அவர் பார்த்து, இயேசுவினிடத்திலே நீ வந்தபோது உன்னுடைய வாழ்க்கையிலே இதுவரை கேடுண்டாக்கி உன்னை அடிமைப்படுத்தி இருந்த பாவத்தை பார்த்தபோது இயேசு உன்மேல் மனதுருகினவராய் என்ன சொல்கிறார் தெரியுமா? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன், நான் உன்னை மன்னிக்கிறேன். உன்னுடைய பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் அவைகளை நான் வெண்மையாக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கை இரத்தாம்பர சிவப்பான பாவத்தினால் கட்டப்பட்டிருந்தால் அவைகளை என்னுடைய பரிசுத்த ரத்தம் கொண்டு கழுவி சுத்தப்படுத்தி உன்னை நான் உறைந்த மலையைப் போல பனியைப் போல உன்னுடைய வாழ்க்கையை சுத்தமாக்குகிறேன் என்று சொல்கிறார். திருமறை சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்மை சுத்தப்படுத்துகின்ற ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. நம்முடைய வேதனைகளை அறிந்த ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. நம்முடைய புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில நமக்கு உதவி செய்கிறவராய் வந்திருக்கிறார். அள்ளி அனைத்து மகனே மகளே என்று சொல்லி உறவாட வந்திருக்கிறார், அவர்தான் இயேசு. அவர் அந்த விபச்சாரியான பெண்ணை, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போகலாம், ஒரே ஒரு நிபந்தனை உனக்கு சொல்லி அனுப்புகிறேன், இனிமேல் பாவம் செய்யாதே. I am not going to condemn you now. You can go, but sin no more. Sin